ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தயாரிப்பாளர் இயக்குனர் திரு கசாலி இருக்கிறார் நேற்று முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து வருகிறது இன்று காலை திடீரென ஒரு அட்ராசிட்டியை ஏற்படுத்திய திரு விசால் அவர்கள் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார் இதற்கான காரணங்கள் என்ன பின்னணி என்ன உண்மையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னடா நடக்கிறது என்று திரு கசாலி அவர்களிடமே கேட்போம் வணக்கம் திரு கசாலி சார் வணக்கம் வணக்கம் நீங்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க ஆமாம் என்ன தான் சார் பிரச்சனை தயாரிப்பாளர் சங்கத்தில் அவுண்டா விஷால் திடீர்னு ரோட்டில் வந்துடுறாரு ஒரு அட்ராசிட்டி ஒரு ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று நடக்குது உடனே அவர் கைது செஞ்சு உள்ளே கொண்டு போயிடுறாங்க இது வழக்கமாக நடந்துகிட்டே இருக்குது அவர் தொடர்ச்சியாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரா என்ன உங்கள் தலைவர் தான அவர் எங்கே தலைன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இப்போதைக்கு தலைவர் சரி ஆமாம் ஏன்னா இது வந்து நிரந்தரமான பதவி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு கழித்து வேற ஆள் வருவாங்க ஸோ இப்போதைக்கு அவர் தலைவர் அவர் வந்து ஒரு நடிகர் அப்போ திடீர்னு வந்து ஸ்டண்ட்டு பண்ண தான் செய்வாங்க சரி ஆமாம் அதனால் வந்து பட் அவர் வந்து எப்படின்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு சரி சிறு பட தயாரிப்பாளர்களுக்கு சிறு படங்களை வந்து தேட்டரு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதுக்கான வியாபார எல்லைகளை வந்து விரிவுபடுத்துவோம் வியாபாரம் சொன்னால் நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச வியாபாரம் என்ன என்ன இருக்குது ஒரு படம்னா தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அப்புறம் சேட்டலைட்டு பிஸ்னஸ்ஸு அதை விட்டாச்சுன்னா ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இந்த மூணு மூணு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு அறுபது வகையான பிஸ்னஸ் இருக்குது அதில் மேஜர்னு எடுத்தாச்சுன்னா ஓவர்சீஸ் மட்டும் இருபது வகையான பிஸ்னஸ் இருக்குது அது போக தெலுங்கு ரைட்ஸ் ஹிந்தி ரைட்ஸு போஜ்புரி ரைட்ஸு அப்படின்னு சொல்லி மற்ற ரைட்ஸ் இருக்குது இல்லையா அது தனித்தனியாக ரைட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு இருபது ரைட்ஸ் அங்கே இருக்குது அது இல்லாமல் டிஜிட்டல் ரைட்ஸ்னு புதுசாக இருக்குது அந்த டிஜிட்டலில் வந்து ஒன்று அவங்க வந்து அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ ஈரோடீஸோ மொத்தமாக வாங்கிடுறது அப்படி இல்லைன்னா வந்து ஷேர் பேசிஸில் போடுறது அது இது எல்லாத்தையுமே அது இல்லாமல் நம்ம ஆம்னி பஸ்ல படத்தை போடுற மாதிரி பண்ண முடியும் அப்புறம் ஏர்போன் சொல்லி ஃப்ளைட்டில் போடுறது இது எல்லா வகையான பிஸ்னஸ் இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க யாருக்கும் ப பண்றதில்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அந்த சிறு படம் சிறுபட தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ எப்படின்னா ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் சிறு படங்கள் வந்து நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு படம் ஒரு முப்பது நாற்பது படம் மட்டும்தான் பெரிய படம் சரி அந்த பெரிய படங்கள் எப்படி இருந்தாலும் விளம்பரம் இருக்கும் வியாபாரம் நடக்கும் படம் ரிலீஸ் ஆகிரும் வெற்றியோ தோல்வியோ வந்து நடிகர்களை பெருசாக பாதிக்காது அந்த தயாரிப்பாளரை சில தயாரிப்பாளர்களை பாதிக்குது மற்றபடி நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு சிறு படங்களில் ஒரு அஞ்சு பத்து படங்களை தவிர மற்ற எல்லா படமும் வந்து ஃபெயிலியர் ஆகுது இந்த ஃபெயிலியருக்கு காரணம் என்னென்னா வியாபாரம் தெரியலை இந்த எல்லைகளை வந்து விரிவுபடுத்துவேன்னு சொல்லித்தான் வந்து அவர் வாக்குறுதி கொடுத்தா வந்தார் ஆமாம் அது ஒன்றும் செய்யலை 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 முன்னாடி இருந்த இதுக்கு முன்னாடி திரு தானு அவர்கள் தலைமையில் இருந்த நிர்வாகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புதுயுகம் டிவி ம சன் டிவியில் விஜய் டிவியில் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் வந்து வாங்குறதுக்கு ஏற்பாடு இருந்தாங்க இப்போ வந்து என்ன அதுவும் பண்ணலை அங்கேயும் ஸ்டாப் ஆகிருச்சு முன்னாடி மோசமாக இருந்தது இப்போ வந்து மிக இருக்குது மோசமாக இருந்துச்சு இப்போ மிக மோசமாக இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு ப பிரிவாக இப்போ பிரிஞ்சு வேறு நிற்கிறது எப்போவுமே ரெண்டு பிரிவு இப்போ இல்லை நீங்கள் ஒரு தானுசார் பிரிவுலேயே ரெண்டு பிரிவாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து கேஆர் இருந்தார் அவர் பிரிவுலேயும் ரெண்டு பிரிவாக இருந்துச்சு ராமநாராயண் இருந்தார் அப்போ எதிர்கா எதிரணி இருந்துச்சு இந்த ரெண்டு பிரிவுங்கிறது தவிர்க்கவே முடியாது ஆனால் அந்த ரெண்டு பிரிவு வந்து எந்த பிரிவு பலமாக இருக்குது அப்படின்னு சொ சொல்கிறது தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து விஷால் வந்து புதுசாக வந்தார் இங்கே சரி இதுக்கு முன்னாடி இப்போ ஒன்றா இருக்காங்க இல்லையா இவங்களே அஞ்சு பிரிவாக இருக்காங்க இந்த அஞ்சு பிரிவும் ஒன்றா சேர்ந்து விஷாலுக்கு எதிராக இருக்காங்க ஓ இது வந்து பிரிவெல்லாம் இல்லாமல் இருக்காது மூணு பேர் இருந்தால் நாலு கட்சி இருக்கும் ஆனால் இளைஞர் துடிப்பானவர்னு நம்பி அவரை தயாரிப்பாளராக ஆகிட்டீங்க இப்போ என்ன மாதிரி இல்லை தயாரிப்பாளர் அவர் தயாரிப்பாளர் இந்த இந்த சங்கத்துக்கு வரும்போது ஏற்கனவே இருந்த த தலைவர்கள் நிர்வாகிகள் வந்து என்ன தவறு பண்ணாங்களோ அந்த தவறு சுட்டி காட்டி சொல்லி சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்கும் அவர் நம்பிக்கை வந்தது என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகத்தில் வந்து கொஞ்சம் ஊழல் நடந்ததை சொன்னாங்க சரி நடந்திருக்கலாம் ஓகே கட்ட பஞ்சாயத்து இருந்துன்னு சொல்லி அவர் ரொம்ப பயங்கரமாக பேசினார் ராமநாயணன் எல்லா இடத்துலையும் வந்து கட்ட பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து ஆக்கினார் சரி அது போக வந்து எல்லா தயாரிப்பாளர்கள் வந்து சப்போஸ் ஒழுங்காக பணம் தரல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லி அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் காசு வாங்கினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தது இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யெல்லாம் தாண்டி குற்றச்சாட்டு இருந்தது இதை வந்து அவர் பயன்படுத்தி இங்க வந்தார் வரும்போது என்ன தோணுச்சுன்னா இவர் இளைஞர் வாங்குற லீடிங்ல இருக்கிற ஒரு நடிகர் நடிகர் இவருக்கு வந்து இங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கையாடல் பண்ணணுடைய அவசியம் இல்லை சரி அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது என்னன்னா சப்போஸ் முன்னாடி இருந்த நிர்வாகம் வந்து ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த நிர்வாகம் வந்து ஊதாரித்தனம் பண்றாங்க எப்படி வாரி வாரி பணத்தை எப்படி அறிக்கிறாங்கன்னா முன்னாடி நிர்வாகம் வந்து ஆஃபீஸ் வந்து சேம்பர் பில்டிங்ல மேலே இருந்தது சில இருக்கு சேம்பர் பில்டிங்ல மாடியில் இருக்கு அங்கே சேம்பரோட ஆபீஸும் அங்கேதான் தயாரிப்பாளர் சங்கத்தோட ஆபீஸும் அங்கே தான் அதுக்கான வாடகை வந்து மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் அங்கே இருந்த நிர்வாகிகள் அங்கே இது வேலைக்கு இருக்காங்க இல்லையா ஆஃபீஸில் வேலைக்கு இருக்கும் ஆஃபீஸ் பேரஸ் இல்லை வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் வந்து மொத்தத்துக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் சரி அப்புறம் வரவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான ஆட்களுக்கு வந்து பென்ஷன் அதுனால் என்ன பண்ணாலும் ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய் தாண்டி போகாது செலவாகாது சரி அப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு வந்து பட்டாசு வாங்கி கொடுக்கலாம் இதை கொஞ்சம் சின்ன சின்ன செலவு பண்ணாங்க அதில் வந்து சில கையாடல் நடந்துச்சு ஊழல் நடந்துச்சு இவங்க தான் வந்து வெளியில் பரப்புனாங்க அப்போ மொத்த செலவு எவ்வளோ எடுத்தாலுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது சரி ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டெபாசிட் இருந்தது நேற்று ஜே கே பேசும்போது கூட அதை தான் சொல்லி அந்த முதல்ல அந்த ஏழரை கோடி எங்கன்னு தான் கேட்டுற மாதிரி நமக்கு வந்து அது ஏழரை தானே ஆமாம் ஏழரை கோடி எங்கே ஏழு கோடி ஏழு கோடி எண்பது லட்சம் ரூபா அது எங்கன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு கரெக்டாக வந்து எங்கே இருக்குது என்னன்னு தெரியாது ஏன்னா வந்து அது ஓப்பனாக இல்லை ஏன்னா பொதுக்குழு கூட்டி ஓப்பனாக கணக்கை ஒப்படைக்கணும் அது ஓப்பனாக இல்லை இப்போது முன்னாடி இருந்த நிர்வாகத்தில் வந்து இந்த இருந்து வர்ற வட்டி இருக்கு இல்லையா இதை வந்து நிர்வாகத்துக்கு பயன்படுத்துவாங்க ப்ளஸ் வந்து புதுசாக சேர்றாங்கல்ல உறுப்பினராக சேர்றதுக்கு முன்னாடி ஒரு லட்சரூவா சப்ஸ்கிரிப்ஷன் அந்த இது வந்து இரநூறு பேர் சேர்ந்தாங்க ரெண்டு கோடி ரூபா ஆச்சு இந்த நிர்வாகத்துக்கு அது போதும் ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த சேம்பர் பில்டிங்கில் இருக்கிற ஆஃபீஸு போக டி நகரில் வந்து ஃபசுல்லா ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் பிடிச்சாங்க சரி அதுக்கு வந்து மினிமம் வந்து மாதம் ரெண்டு லட்சம் ரூபா வாடகை என்ன பண்ணுது ஆஃபீஸில் என்ன ஐடியா பண்ணாங்கன்னா முதல்ல வந்து ஐடியா இல்லைன்னா ஓகே தான் அதாவது ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு எப்பவும் நல்லா இருக்கும் ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது என்னென்னா அந்த ஆஃபீஸில் வந்து பைரேசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேலை பார்க்கணும் அதுக்கு வந்து இடம் வேணும் அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு தயாரிப்பாளர்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு துறை இதுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் பத்தாது அப்போ பெருசாக நல்ல ஆஃபீஸு கொண்டு வந்து ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐபிஎஸ் இவங்களை போட்டு பயிற்சியை கண்ட்ரோல் பண்ணணும் வியாபார எல்லைகளை விரிக்கணும் அதுக்கு வந்து எல்லா திட்டங்கள்லாம் வகுத்தும் முதல்ல ஆரம்பத்தில் ஓப்பனிங் வந்து பயங்கர வேகமாக இருந்துச்சு அப்போ அதுக்கு இந்த ஆஃபீஸ் பார்த்தானு ஆரம்பத்துலேயும் இந்த ஆஃபீஸை வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்டு ஐபிஎஸும் வரல ரிட்டையர்டு ஐஏஎஸும் வரல அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கேபிள் டிவி இருக்குல்ல லோக்கல் சேனல் அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எடிட்டர்னு சொல்லி எடிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு பேர் ஏழு பேர் எட்டு பேரோ அப்பாயின் பண்ணி அவங்களுக்கு மாதம் ஆஃபீஸ் டீனல் ஆஃபீஸ்ல வந்து கேபிள் டிவிக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் சரி அப்புறம் தலைவருக்கு ரூமு செயலாளருக்கு ரூமு தலைவர் ரூமு தனித்தனியாக ரூமு எல்லாம் போட்டு ரொம்ப ஜகஜோதியாக ஆரம்பிச்சாங்க ஏன்னா அப்போ வந்து கையில் நிறைய பணம் இருந்துச்சு அந்த ஏழ கோடியில் சம்திங் அதில் அது மட்டும் இல்லை பட் புதுசாக உறுப்பினர் சேர்ந்தாலும் இப்போ மூணு கோடி மூணு லட்ச ரூபா ஆகினாங்க இப்போ நூறு பேர் சேர்ந்தாலும் மூணு கோடி ரூபா ஆச்சுல்ல அங்கேயும் காசு வருது அது இல்லாமல் கேபிள் டிவிலேருந்து ஒரு ஒன்றரை கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்போ அந்த ஒரு வருமானம் அது இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா இந்த சேட்டலைட் சேனல் இருக்குல்ல சரி சேனலில் வந்து எல்லா தயாரிப்பாளரோட பாடல்கள் ட்ரெயிலரு கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அதை வந்து நம்ம காசு கொடுக்கணும்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க அந்த அப்படி காசு வரும்போது மாதத்துக்கு வந்து எப்படி வந்து ஐம்பது லட்சம் ஒரு ஒரு கோடி ரூபா வந்துடும் அப்படின்னு நம்பினாங்க எதுவுமே நடக்கலை இவங்க லெட்ரு போட்டாங்க முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் வாங்கிட்டு இருந்த சேட்டலைட் சேனல் அதையும் நிறுத்திட்டாங்க ஸோ அவங்க விஷயம் எதிர்த்து ஒரு டீம் தனியாக போயிட்டு இருக்க எஸ் வி சேகர் உள்ளிட்டவர்கள்லாம் போகிறதெல்லாம் எஸ் சேகர் யாருங்க அவர் வந்து பெரிய தயாரிப்பாளரா எஸ் வி சேகர் எஸ் வி சேகருக்கெல்லாம் சம்மந்தமே இல்லைன்றீங்க இல்ல சம்பந்தம் இருக்கலாம் அவர் முன்னாடி பேசுற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சங்கத்துக்கு சங்கத்துக்கே ஏதாவது முன்னாடி உத்தரவு பண்ணணும்னா சங்கத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்ல யசுவர் என்ன பண்ணிருக்கிறார் மட்டும் நீங்க குற்றம் சாட்டுறீங்களா இல்ல பாரதி ராஜா வந்திருக்காரு தான் போயிட்டு காலையில ஆமா பாரதி ராஜா வந்து ஒரு நல்ல இயக்குனர் ஓகே தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர்கள் எடுத்தாச்சா தயாரிப்பாளர்கள் மட்டும் தான் அவங்களுக்கான வழி தெரியும் ஒரு பெரிய நல்ல பெரிய இயக்குனருக்கு வந்து தயாரிப்பாளர் வழி குறைச்சிதான் தெரியும் நல்ல நடிகருக்கு வந்து தயாரிப்பாளர்களோட வழி குறைச்சதான் தெரியும் அப்போ எஸ்வி சேகர் எல்லாம் விஷால டேமேஜ் பண்ண வந்திருக்காருன்றீங்களா இப்படி இருக்கலாம் இல்ல அது இருக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மக்கள் தெரிய தெரியல நான் நான் கேட்ட கேள்வியில பதில் இருக்குல்ல தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து எஸ் வி சேகர் யார் அவர் ஒரு பெரிய நடிகர் சரி அவர் படம் பண்ணிருக்கலாம் தயாரிப்பாளர் சங்கம் உறுப்பினராக இருக்கலாம் அவர் பேசிக்கலி நடிகர் இல்ல இத்தனை வருஷம் தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர்களுக்காக எஸ்வி சேகர் எதோ முன்னேன்னு நடத்தினார் இப்ப நான் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த விஷால் தரப்பும் சரி எதிர் தரப்பும் சரி அவங்க நோக்கி வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா நான் வந்து என்ன ரெண்டு பேருக்குமே வைக்கிறீங்க ஆமாம் என்ன வைக்கிறேன்னா கடந்த பிப்ரவரி மாதம் என்னோடய படம் மனுஷனாணின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு கிருஷ்ணகிரியில் முருகன் சிறி முருகன் ஒரு தியேட்டரில் காப்பி பண்ணாங்க எடுத்து நெட்டில் வந்துச்சு த தமிழ் அரசில் வந்துச்சு நான் இமீடியட்டாக வந்து அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி க்யூப்பில் எடுத்து ஃபாரன்சிக்கில் எடுத்து போலீஸில் இங்கே வீடியோ பயிரியில் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்த கோலிசோடா டூ குப்பை கதை மிஸ்டர் சந்திரமூலி எப்படின்னு வரிசையா ராஜா ரங்குஸ்கி இப்போ முந்தா நாள் வந்து திரு தானு அவர்களை பார்த்து அவரோட துப்பாக்கி முனை படத்தையும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு இங்கே எந்த தேட்டர்ன்னு கேட்டு வர சொல்லியிருக்கேன் இப்போ வரைக்கும் பைரசிக்காக வந்து பண்ணியிருக்கேன் இந்த பைரசி சம்மந்தமாக இதை சொல்லித்தான் விஷால் வந்து இங்கே வந்து அதிகாரத்துக்கு வந்தார் அதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையா விஷாலு அவர் கடைசியாக வந்து நெருக்கடியில் ஒரு ஸ்டெப் எடுத்தார் எப்போ தெரியுமா ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் அவரோட சண்டைக்கோழி டூ வந்து படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி நான் வந்து அவருக்கு ஒரு கடிதம் போட்டேன் ஃபோனில் வந்து இப்போ பிடிக்க முடியல பேச முடியல ஃபோன் எடுத்து அடித்து எடுக்க மாட்டார் ஸோ மெசேஜ் போட்டுவிட்டேன் இப்போவாவது மற்ற படத்தை நிறுத்துறதுக்கு வந்து பத்து தேட்டர் ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா எந்தெந்த தேட்டரில் திருடுனாங்கன்னு சொல்லி அந்த தேட்டரை தவிர்த்து மற்ற தேட்டரு ரிலீஸ் பண்ணுங்கள் அந்த தேட்டரை வந்து எல்லா படத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்போ உங்கள் சண்டைக்கோல்லி டூலேருந்து ஆரம்பிக்கனு சொல்லியிருந்தோம் அதுக்கு உடனே வந்து என்ன பண்ணார்னா சரி நம்ம வந்து அவரோட அவர்தான் தயாரிப்பாளர் அவர் படத்துக்கு வந்து இந்த பத்து தேட்டரும் கிடையாது பத்து தேட்டரில் ஏழு தேட்டர் இங்கே ரெண்டு தேட்ரு பெங்களூரில் ஒன்று பெங்களூர் சினி போலீஸ் பெங்களூரு தி சினிமாஸ் சத்தியம் குரூப் இவங்கள ஒம்பது தேட்ரு ஒம்பது தேட்டரில் பத்து படம் இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாப் பண்ணுறது சொல்லி லெட்ரு கொடுத்துட்டாரு அதே டைமில் வடசென்னி படம் வந்துச்சு வடசன்னைக்கு வந்து நெருக்கடி கொடுத்து நீங்கள் அந்த பத்து தேட்டரில் நிறுத்தன்னு சொல்லியாச்சு அதுக்கடையில் லைக்கா வந்து வடசென்னிக்கு வந்து சில தேட்டருலாம் வியாபாரம் பார்த்தாங்க ஆனால் நிறுத்தின ஒன்று தேட்டருக்காரங்கெலாம் பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க இவ்வளோ தூரம் நடந்தது அந்த டைம் மட்டும் தான் அவர் விஷால் வந்து நெருக்கடியில் வந்து ஓகே பண்ணார் அது இல்லாமல் இந்த ஆப்போசிட்டில் இருக்காங்க இல்லையா இந்த தலைவர் எடுத்தாச்சுன்னா நேற்று நீ பேசுனேன் அவர் ஒரு திரு ஜே கே ரித்திய ஏல் அழகப்பன் கே ராஜன் எஸ் வி சேகர் ஒரு பாரதி ராஜா சார் இப்போ எடுத்தீங்கன்னா ஒரு ஜெ ஜேஎஸ்கே சதீஷ்குமார் டி சிவா இப்படி ஒரு பெரிய கூட்டம் பழைய நிர்வாகிகள் திரு ராதாகிருஷ்ணன் அவ்வளோ நிர்வாகிகள் இந்த பத்து மாசமாக வந்து பயிற்சிக்காக இவ்வளோ போராடிட்டு இருக்கோம்ல ஒரு வார்த்தை குரல் கொடுக்கல இவங்க யாருமே பேசலாமா இது பேசியிருந்தாங்க ஆனா இதை பத்தி அதிகமா பேசுனது விஷால் தானே சார் எளிய மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு பைரசி பைரசின்ற ஒரு வார்த்தையை அந்த விஷயத்தை அதுக்காக போராடினர் விஷாலுன்னு தான் சொல்லுவாங்க சார் இல்லவே இல்லை ஒண்ணுமே பண்ணலன்றீங்க முன்னாடி வந்து பண்ணாரு இந்த எலெக்ஷன் நடந்து அவர் அதிகாரத்துக்கு வர்ற வரைக்கும் பண்ணாரு அதிகாரத்துக்கு வந்தோன்னே பண்ணல அதிகாரம் அவர் மாற்றிட்டே இருக்குதா எல்லா இடங்கள்லையும் இல்லை அது தெரியலைங்க அவரோட நோக்கம் என்னென்னு தெரியாது அவர் வந்து கடையில் போய் பிடிச்சார் அங்கே லோக்கல் சேனலில் காரைக்குடியில் போய் பிடிச்சி இது பண்ணார் ஒரு இடத்துல அடித்தார் எல்லாம் பண்ணாங்க அது அது வந்து பெரிய பரபரப்பாச்சு எப்போவுமே மீடியா வந்து எப்படின்னா பரபரப்புக்காக பண்ணுறாரா ஒரு வேலை விஷாலே இதெல்லாம் பண்ணுறாரா எதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லை அவர் வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறார் பைரசி இருக்குன்றது எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு ஆனால் அடிவேர்லேருந்து ஆணிவேர்லேருந்து கரெக்டாக வந்து கலையணுன்றது இல்லையா இப்போ நான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக எடுத்து ஒரு அஞ்சு பேர் அஞ்சு தேட்டர் ஓனர்ஸ் அரெஸ்ட் பண்ணோம் அவங்க வந்து ரொம்ப கொதிச்சு போனாங்க கடைசியாக வந்து போன அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தேட்டர் சங்கத்தோட ஓனர் தேட்டர் உரிமையாளர்களும் தயாரிப்புள்ள சேர்ந்து அங்கே மீட் பண்ணோம் காஸ்மோ கிளப்பில் அப்போ வந்து முடிவு ஒரு முடிவு பண்ணாங்க இனிமேல் எல்லா தேட்டர்லேயும் நாங்கள் வந்து சிசிடிவி போட்டுறோம் ஆள் வச்சு யாரெல்லாம் வந்து மொபைல் ஃபோன்லேருந்து எடுத்தால் கூட நாங்கள் தடுக்கிறோம் அப்புடின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த முடிவுக்கு வர்றதுக்கு வந்து ஒம்பது மாதம் ஆச்சு இதுக்கு வந்து காரணம் வந்து விஷால் இல்லை விஷால் கிடையாது விஷால் விஷால் வந்து அவரோட பங்கு வந்து ஒரு சின்ன பங்கு அவர் படத்தை நாங்கள் வந்து வற்புறுத்தி நிறுத்த சொன்னோம் இல்லையா அந்த ஒரு பங்கை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் இந்த என்ன மாதிரி இப்போ நான் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் எனக்கு பின்னாடி வந்து குப்பை கதை ராஜா ரங்குஸ்கி தொடரான்னு ஒரு படம் கோ கோி டூ இவங்களோட பங்களிப்பு அதிகம் ஸோ தனிப்பட்ட தயாரிப்பாளர்கள் நினச்சி போராடி இந்த பயிற்சி கொண்டு வந்திருக்கோம் இதை இந்த இதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு இப்போ ஆல்மோஸ்ட் முடிவு வந்துருச்சு இன்றைக்கி வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து சங்கம் வந்து புதுசாக சங்கம் ஆரம்பித்து பதவி ஏற்றிருக்காங்க அந்த சங்கத்தோட தலைவர் வந்து திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் வந்து ரொம்ப நேர்மையாக நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துக்கிறார் அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கை உண்டு ஸோ இனிமே வந்து இருந்து பயிற்சி வராது அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கு தேட்டர்லேருந்து பயிற்சி வரலைன்னா ஒரு மூணு வாரத்துக்கு வந்து தமிழகத்தில் படம் வராது மூணு வாரத்துக்கு அப்புறம் ஹெச்டி பிரிண்ட் வரும் அதை வந்து நம்ம யார்கிட்ட ஓவர்சீஸ் சீஸ் விற்கிறோமோ அவங்கள்ட்ட வந்து இனி பிடிச்சிக்கலாம் இப்போ தேட்டர்லேருந்து வரலன்னு சொல்லிட்டாலே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் படங்கள் வந்து தோல்வி படங்கள் அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்ட் ஆகிடும் ஏன்னா மூ மூணு வாரம் படம் ஓடிட்டாலே நமக்கு உதாரணத்துக்கு ஒரு படம் வந்து அஞ்சு கோடி ரூபா தேட்டரில் கலெக்ஷன் ஆகுதுன்னா இது வேறு வழி இல்லை தேட்டர்லாம் பார்க்கணுன்னு ஒரு நிலைமை வந்ததுன்னா எட்டுலேருந்து பத்து கோடி ரூபா கலெக்ஷன் ஆகும் அப்படி ஆச்சுன்னா தயாரிப்பாளர நஷ்டம் வந்து பெரிய அளவில் குறையும் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொண்ணூறு தேட்டர் இருக்குது மொத்தம் ஸ்க்ரீன்ஸு அதில் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது ஸ்க்ரீன்ஸ் வந்து சிங்கிள் தேட்டரு சிங்கிள் தேட்டருக்கு யாரும் படத்துக்கு போதில்லை நிறைய ஆட்கள் வந்து எல்லாம் ஆண்ட்ராய்டில் தமிழகத்தில் வருது அதை பார்த்துருன்னு பார்த்துறாங்க அந்த கூட்டத்தில் பத்து பர்சன்ட் திரும்ப தேட்டருக்கு போயிட்டாங்கன்னா சக்ஸஸ் எல்லாமே இந்த விஷயத்தை வந்து இந்த எதிரணியில் பூட்டு போட்டாங்க இல்லையா அவங்க இந்த பத்து மாசமா ஏன் குரல் கொடுக்கல அவங்க குரல் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே பயிறு செய்வதும் முடிவுக்கு வந்துருக்கும் திடீர்னு இன்றைக்கே அவங்க வராங்க இல்லை இல்லை இப்போ அடுத்து ஒரு மூணு நாலு மாதத்துலேருந்து எலெக்ஷன் வரணும் எலெக்ஷன் வரும்போது யாரை வந்து நாங்களாம் இருக்கோஞ்சல் காமிக்கணும் காமிக்கணும்ல அதுக்கு இப்போ வர்றாங்க தமிழ் ராக்கர்ஸோட அட்மினே விஷால் தான் அப்படின்ற தகவலாம் வருது சார் அதெல்லாம் உண்மையாக ஏன்னா அது வந்து விஷால் சும்மா ஒரு அட்ராசிட்டி பண்ணுறாரு சும்மா தெருவில் வந்து போராடுற மாதிரி அதுக்கெல்லாம் பண்ணுறாரு காட்சிப்படுத்துறாரு நிறையா விளம்பரம் தண்ணியை படுத்திக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படியே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் அந்த போன ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலில் எலெக்ஷன் நடந்தது எலெக்ஷன் டைமில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வந்து நான் கூட தான் இருந்தேன் அந்த டைமில் ரிலீஸ் ஆன படங்கள் தமிழ் ராக்கர்ஸில் வந்துச்சு அல்மோஸ்ட் அவர் கூட இருந்து இருந்தேன் நான் அதுக்கு அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவருக்காக இருபது பக்கத்துக்கு புக்கெல்லாம் போட்டு கான்செப்ட் ப்ரூஃப் ப்ரூச ரெடி பண்ணி எல்லாம் பண்ண வந்து அந்த டைமில் பார்த்தேன் அவர் ஆஃபீஸு அவர் எங்கெங்க மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தேன் வந்து அரசு அவருக்கும் சம்மந்தம் இல்லை அதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்க கூட எதுவுமே வாய்ப்பா அது எதே ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவரும் போறாரு ரெண்டு பேர் பிடிச்சிட்டுன்றாங்க நாலு பேர் நான் கண்டுபிடிச்சிட்டுன்றாரு அதிகாரம் போடுறாரு டெய்லண்டில் பிடிக்கிறேன் நீங்கள் கிளைய வெட்டி பிரோஜனம் இல்லைங்க வேற வெட்டணும் யாருன்னே தெரியாதா சார் அது

அது வந்து கனடாவில் இருந்தோ எங்கே எங்கேருந்தோ ஆப்ரேட் பண்ணுறாங்க அது இல்லாமல் வந்து யூ டோரண்ட்டில் வந்து எல்லாரோட சர்வரும் வந்து காமன் சர்வராக யூஸ் ஆகுது இதெல்லாம் நடக்குது ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நினச்சி நாங்கள் நினைச்சோமோ அது வந்து இப்போ வெற்றிகரமாக வந்திருக்கு என்னதுன்னா சோர்ஸ் திரைப்பட உரிமையாளர்கள் தான் உங்களுக்கு சொல்லிட்டாங்க அதுவே நம்பிக்கை வந்துருச்சு இனிமேல் பைரசி வராதுன்றது நீங்கள் உறுதியாக நம்பி அவங்களால நம்பிக்கை இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்போ கண்ட்ரோல் கடந்த ஒரு ஒரு மாசமாக பத்து மாசமாக வந்து கண்ட்ரோல் ஆகாமல் ரொம்ப மோசமாக போனது என்னைக்கு நாங்கள் மீட்டிங் போட்டோமோ அதுலேருந்தே அது மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் வந்து கரூரில் எல்லோரா தேட்டர் அஜந்தா எல்லோரான்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த தேட்டர் ஓனர் வந்து திருவினா சுந்தரம் அவர் வந்து கொஞ்சம் வயசானவர் ரொம்ப இதிலே ரொம்ப சினிமா மேலே ஆர்வம் உள்ளவர் அவர் தேட்டர் வந்து குப்பை கதை படத்தை எடுத்தாங்க அப்புறம் அவருக்கு அரஸ்ட்டு வாரண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டார் ஆனால் நியூஸில் வந்து திரும்ப திரும்ப நியூஸில் வந்தவொடனே அவர் வந்து ஒரு பெரிய திருடன் மாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு அப்போ ரொம்ப நொந்து போனார் அப்போ அங்கே அந்த மீட்டிங்கில் வந்து அவர் பார்த்து பேசணும் அதுக்கப்புறம் நான் கரூருக்கு வந்து அவர் தேட்டருக்கு போயிருந்தேன் கூப்பிட்டு பதினோரு கேமரா சிசிடிவி கேமரா இவெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து தொடர்ந்து மொபைலில் வீடியோ எடுத்த பையனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போ பிடிச்சி கொடுத்து அங்கே நியூஸ் பேப்பர் நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இந்த நடவடிக்கைகள் வந்து வந்து தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு ப ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஐம்பது பெர்சன்ட்டுக்குள்ளே ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆயிடும் ஏன்னால் இப்போ வந்து அவங்க வந்து விழிப்பாக வந்துட்டாங்க எப்போ வந்து தேற்றுக்காரங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விழிப்புணர்வு வந்துடும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க இப்போது ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்ற பயம் வந்துடுச்சு இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும் போது நீங்க தான் இருந்தீங்களா சார் இந்த பூட்டு போடுறது ரெண்டாவது பூட்டு போட்டது அந்த சமயத்துல எல்லாம் அங்க இருந்தீங்களா நீங்க இல்லை இல்ல உறுப்பினர் அல்லாத ஒரு நபர் தான் அந்த இடத்துல பூட்டு போட்டது அப்படின்னு அவர் உறுப்பினர் அவர் உறுப்பினர் உறுப்பினர் தான் அவரு பேர் வந்து கிஷோர்னு பேரு கினெஸ் கிஷோர்னு பேரு அவர் உறுப்பினர் தான் விஷால் விஷால் தரப்பு தான் சொல்றாங்க அவர் உறுப்பினரே கிடையாது அதுக்கே போலீஸ் இவ்ளோ பாதுகாப்பு கொடுக்குதுன்னு கேட்கறாரு வேலை அதுக்கு வந்து அது உள்ள டீப்பா போன அது ஒரு பெரிய அரசியல் இருக்கு என்ன அரசியல் தான் சொல்லுங்க சார் தெரியட்டும் நீங்க தமிழ்நாட்டு அரசியலோட விட உங்க அரசியல் பெருசாக இன்னைக்கு காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும்

அது அவருக்கு மட்டும் பாதிக்காது அது வந்து இருக்கிற அவ்வளோ உறுப்பினர்களையும் பாதிக்கும் அப்போ இருக்கிற அரசு வந்து என்ன நினைக்கும் விஷாலுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எதிராக நடவடிக்கை எடுக்க நினைப்பாங்க கசாலி சார் நான் வெளிப்படையாக கேட்குறேன் சார் ஒருவேளை இதை வச்சு அரசியலுக்கு வர ரொம்ப தீவிர அரசியலுக்கு வர முயற்சி செய்கிறாரு அது மாதிரி நடக்க இருக்கலாம் இல்லை எல்லாத்துக்கும் இருக்கலான்ற பதிலே சொல்கிறீங்க அவர் அவரோட மனசுக்குள்ளதை நான் வந்து எப்படி ஆனித்தரமாக சொல்ல முடியும் அவர் வந்து ஆர்கே நகர் தொழில் நின்னார் அப்புறம் இங்கே வந்து திருப்பரங்கூடத்தில் நிற்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணார் இதை தாண்டி வந்து அவர் அரசியலுக்கு வர போறாரான்னு கேள்வி கேட்டால் வருவார் விஷால் எதிர்த்தரப்பும் உங்களுக்கு திருப்திப்படுத்தல அவங்களும் திருப்திப்படுத்தல விஷாலும் திருப்திப்படுத்தல விஷால் முடி எப்போ முடியும் என்னதான் இதுக்கு ஒரு தில்லை நமக்கு என்ன உறுப்பினர்கள் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சாட்சிக்காரன் காலில் உள்ளதுக்கு சண்டைக்காரன் காலில் வந்து சொல்லுவாங்க இல்லையா சரி அது மாதிரி வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து வந்து இதுக்கு வந்து நம்ம பைரசி என்னோட மெயின் நோக்கம் வந்து பைரசி நம்பர் டூ வந்து வியாபாரம் வியாபாரம் பைரசி வந்து இப்போ கண்ட்ரோலுக்கு ஓரளவு வந்துடுச்சு இப்போ ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டா இதோட சினிமா ரசிகர்களுக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா தியேட்டர் எல்லாரும் தியேட்டர் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை அவங்க கையில் ஆண்ட்ராய்டு மொபைலில் கொடுக்கணும் இல்லையா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்துருச்சு நம்பர் ஒன் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாக டெஸ்ட்டில் இருந்த இதில் ஆரண்ட் ஆரண்டியில் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த இது வந்து ரீசார்ஜ் கடைகள் இருக்கு இல்லையா அந்த ரீசார்ஜ் கடைகளில் மாதிரி அங்கே வந்து இவங்க படத்தை கொடுத்துட்டு லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் மொபைலுக்கும் ஐபிஎட்ரெஸை பொறுத்து கேடிஎம் கொடுக்குற மாதிரி லைசென்ஸ் கொடுத்து அவங்க பார்க்குற மாதிரி அது வந்து டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்தாயிரம் டீலர் அப்பாயின் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்துடுது புது படங்கள் வந்து தேட்டருக்கே போக வேண்டியதில் இந்த மூலமாக வந்து பண்ணிடலான்னு இது ஒன்று ஒன்று வந்துருச்சு இன்னொன்று வந்து கேபிள் டிவியில் பாக்ஸு அது வந்து எத்தனை இதில் பார்க்குறாங்க என்னங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலெலாம் வந்துடுது இப்போது மேஜர் பாக்ஸ் யாருன்னா அரசு கேபிள் அவங்க இது வரைக்கும் வந்து முப்பத்தி நாலு லட்சம் செட்டாப் பாக்ஸ் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்புறம் டிசிசிஎல்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து பதினேழு லட்சம் செட்டாப் பாக்ஸ் அப்புறம் எஸ்சிவிட்டு சன் டிவியோடது இல்லை அது நிறையா இருக்குது ஆதாரம் இருக்குது நிறையா இந்த செட்டாப் பாக்ஸில் மேஜர் வந்து டிசிசி அரசு டிசிசிஎல் மேஜர் அதுக்கப்புறம் வரும்போது பாலிமர் அப்புறம் டிஜிகான்னு சொல்லி வந்து ஒரு டீம் சேர்ந்து பதினஞ்சு பேர் சேர்ந்து கோயம்புத்தூர்லேருந்து ரன் பண்ணிட்டாங்க ஒரு மூணு லட்சம் செட்டாப் பாக்ஸு இதில் டிசிசிஎலும் டிஜிகானும் வந்து பிரைவேட் இது வந்து படங்கள் அப்படியே வாங்கி ஒரு உதாரணத்துக்கு இவங்க பதினேழு லட்சம் டிசிசிஎல் அதுக்கப்புறம் டிஜிகன் வந்து மூணு லட்சம் கேட்டால் இருபது லட்சம் இருபது லட்சம் இதில் வந்து ஒரு இதுக்கு வந்து ரெண்டு ரூபா கொடுத்தாங்கன்னா நாற்பது லட்சரூவா ஆச்சு அது போதும் தயாரிப்பாளர்களுக்கு சின்ன படங்களுக்கு போதும் அப்போ வருமானம் வச்ச ஒரு வேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி விஷால் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஊழல் பண்ணியிருக்காரா ஊழலுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஊதாரித்தனம் பண்ணாங்க ஏன்னா அள்ளி இறைச்சாங்க என்னென்னா ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா மாதம் சம்பளம் இருந்தது வந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் மாத சம்பளத்து எல்லாருக்கும் பத்தாயிரம் வாங்கினதுக்கு இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சி முப்பது அப்படின்னு அள்ளி கொடுத்து இறைச்சாங்க வந்து அதே மாதிரி ஐயாயிரம் இவங்களுக்கு இவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படி ஆக்கினார் அப்புறம் யாராவது இவருக்கும் கொஞ்சம் வயசாகிட்டாங்க ரைட்டு ஓகே அவருக்கும் கூடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அள்ளி இறைச்சார் இன்னும் மூணு நாலு மாதத்தில் தேர்தல் வரப்போது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்குது அடுத்த தலைவராக யார் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இப்போ இருக்கிறவங்கள இது இவங்க வரட்டுமே இவங்க பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாராவது இருக்காங்களா அது மாதிரி தெரியுதா எனக்கு வந்து யாருமே தெரியலைங்க அப்படி நேர்மையாக கரெக்டாக ஸ்ட்ராங்காக அதாவது வந்து நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும் அப்படி வந்து என் கண்ணுக்கு தெரியல இந்த ரெண்டு தரப்புலயுமே யாருமே இல்ல எனக்கு தெரியல எனக்கு தெரியல என்னதான் சார் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இப்போ முடிவு வளர்ந்துட்டு கானா வரும் எப்பவுமே காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது அந்த கடம்பூர் தானாஜு சொல்லிட்டாரு இதே மாதிரி பிரச்சனை போயிருந்தா அப்புறம் நாங்க உள்ள இறங்க வேண்டியது வரும் அப்படிங்கன்னா ஒருவேளை முடிவு பிரசங்கம் உள்ள வர வேண்டியது வரும் போல அப்படின்னுட்டாரு ஆமாங்க இந்த 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 துறை வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா டென் ஓர் ஆகுற துறை அதைதான் பூட்டிட்டாங்களே சார் நீ காலையில பூட்டாங்க விஷால் கத்துறாரு நாளைக்கு அஞ்சு படம் ரிலீஸ் ரிலீஸ் ஒரு விஷயம் பூட்டிட்டாங்களேன்றாரு இவர் வந்து திறக்க போனது எவ்வளவு தவறோ அதே தவறு வந்து அறிவிப்பு இல்லாம பூட்டினது திறக்க போனது இப்படி தவறு விஷயம் இன்னைக்கு போய் திறக்க போனது தவறுன்றீங்க இல்ல இவங்க போட்டிட்டு அவர் ஆபீஸ் அவர் போறாரு சார் ஆமா இல்ல இல்ல வெளியில சொல்ற விஷயம் வந்து விஷால் மேல குற்றச்சாட்டு பண்றாங்க இல்லையா அவர் வந்து போய் உடைக்க போறாரு ஒரு இது போட்டிருக்காங்க உடைக்க போறாருன்றது இல்லையா அது வந்து அபிஷியலா போலீஸ்ல சொல்லி போலீஸ் வந்து திறந்து கொடுக்கணும் அது இல்லாம நாங்களே உடைப்பன்னு போறது எவ்வளவு தவறோ அதை தாண்டின தவறு வந்து அறிவிப்பே கொடுக்காம பூட்டினது ரெண்டு ரெண்டு தரப்புமே பிரச்சனை இருக்குது அத போய் விஷால் வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணி காலையில ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாருன்றீங்க இல்ல விஷால் மட்டுமே ண்டன் பண்ணாரு எதிர் தான் ஸ்டன் பண்ணாங்க நேத்து கூட்டமாருந்து போ கூட்டை போட்டு ஓ பண்ணாங்க இல்லையா ஏன் விஷால் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆறாருன்னா அவர் ஒரு நடிகர் அதெல்லாம் எதிர்தரப்புல இருக்கிறவங்க நடிகர்கள் தானே சார் இல்லீ எது சொல்லுங்க யார் நடிகர் சொல்லுங்க யஸ்வி சேகரும் நீங்க உறுப்பினராகவே கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்போ இல்ல அதாவது விஷால் ரேஞ்சுக்கான நடிகர் இருக்கில்லையா அந்த நடிகர் யார் இருக்கா சொல்லுங்க எதிர்தருப்புல இல்லை யஸ்வி இது வரைக்கும் வந்து பிரசங்க தலையிட்டதே இல்லங்க நேத்து மட்டும்தான் வந்தாரு இது வரைக்கும் பெருசா அட்லீஸ்ட் இதில் ஏதோ அரசியல் இருக்குன்றீங்க நீங்கள் கண்டிப்பாக அரசியல் இருக்கு இல்லை இப்போது இளையராஜாவை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ண போகிறோம் அதை தடுக்கிறதுக்காக தான் பாரதி ராஜா இதில் உள்ளே வந்திருக்காரு பாரதி ராஜா இளையராஜா மோதல்னு கொண்டு வராங்களே அப்படி ஏதாவது இதில் இருக்கா இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த நிர்வாகம் விஷால் நிர்வாகம் வர்றதுக்கு முன்னாடி திரு தாலு தலைமையில் நிர்வாகம் நடந்துட்டு இருக்கும்போது இளையராஜா சாருக்கு வந்து அவர் வச்சு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்டு பேமெண்ட்டு அவரோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கான பேமெண்ட் வந்து அங்கே அப்படி இருந்தது ஸோ ஏற்கனவே அவங்க ஏற்பாடு பண்ணது இப்போ இந்த எதிர்த்தரப்போட கருத்து என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இளையராஜா ப்ரோக்ராம் நடத்தி காசு கொண்டு வர்றது ஆல்ரெடி பிளான் பண்ணது சரி ஏற்கனவே இங்கே இருந்த ஒரு ஏழு ஏழு கோடி எண்பது லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் யாரை கேட்டு அதை பிரேக் பண்ணிங்க உங்க செலவுக்கு வேணும்னா நீங்க வந்து புது குழு கூட்டி ஒப்புதல் வாங்கணும் நீங்க செயற்குழுன்னு சொல்லிட்டு நாலு பேரை மட்டும் வச்சு நீங்க பண்றது தவறு அப்படின்னு எதிர்க்க ம எதிரே நீ கேட்கறாங்க இல்லையா அது முற்றிலும் கரெக்டான வாத வாதம் இந்த வாதம் வந்து இன்னைக்கு கேட்கறது போல ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இருந்து கேட்டுக்கணும் அவ்வளோ தான் ஆனா கேட்ட எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க கத்த ஆரம்பிச்சு அப்படி இது வார்த்தைகள் அப்படி போட வேண்டாம் தேர்தல் நேரத்துல வந்து தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஏன்னா அது பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க நம்ம வார்த்தை பிரயோகம் தப்பாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சேஃபாவே வார்த்தை சேஃப் இல்லைங்க இல்லைங்க தப்பு இருக்குன்றீங்க ரெண்டு பேர் மேலே இல்லை சொல்ல மாட்டேன் இல்லை அதாவது ஒரு தப்புன்னு சொல்றது வேற அவங்க முட்டாத்தனமாக பண்ணுறாங்கன்னு சொல்றது வார்த்தை தப்பாக இருக்குமா ஸோ வார்த்தைகள் புரியும் அது தவறா பக்குவமாக நேர்மையாக மரியாதையாக பேசணும் சார் இதில் நான் கேட்ட கேள்விக்கான முழு பதிலு நீங்கள் சொல்ல சார் இளையராஜா பாரதி ராஜா பிரச்சனை வருதா இதில் கமலஹாசன் போன்ற நடிகர்கள்லாம் கூட இதில் பேசியிருக்காங்க இது சம்மந்தமாக கருத்து தெரியும் இதில் வந்து இளையராஜா பிரச்சனை இல்லை பாரதி ராஜா சார் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவுங்க ஏன்னா அவர் வந்து இவ்வளோ தூரம் பின்னாடி சுற்றி வந்து இளையராஜா வந்து சப்ரஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை அப்படி அவர் சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து பெரிய அளவுக்கு கிரிப் உள்ள ஆளும் இங்கே இல்லை ஓகே அதனால் அது வந்து அது வந்து அவுட் இப்போ இப்போது இளையராஜா ப்ரோக்ராம் வந்து பெரிய அளவில் ஒரு சன் டிவி வந்து ஏதோ ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு அஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா கேட்டு இங்கே இருக்கிற ஒரு அறநூறு எழுநூறு தயாரிப்பாளர்களுக்கு அரை கிரவுண்டு வந்து இடம் கொடுக்கணுன்ற முயற்சியில் இருக்கிறதா சொன்னாங்க அவங்க வாக்குறுதி முன்னாடி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இளையராஜா ப்ரோக்ராம் பண்ணி ஆளுக்கு அரை கிரௌண்டு கொடுக்குறதா ஒரு பேச்சு இருக்குது அரை கிரவுண்டு எங்கே கொடுத்தாலும் பரவாயில்ல அதனால் படம் பண்ணி வியாபார ரீதியாக வந்தாச்சுன்னா பொதுவாக ஒரு 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 சேயிங் இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து மீனை கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்து வெறும் அரை க்ரௌண்டு கொடுத்து கொடுத்த தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு நன்மை பயக்காது ஓகே இப்போ வந்து அவர் கமல்ஹாசன் வந்து சொன்னதாக சொன்னீங்க இல்லையா அவர் என்ன சொன்னார் தீரை விசாரிக்காமல் நம்ம குற்றஞ்சாட்டது தவறுனாரு அவர் வார்த்தையில் என்ன தப்பு இருக்குது ஏன்னா போன இந்த தயார்பால சங்க எலெக்ஷனில் இவரை விஷாலை வந்து நாமினேட் பண்ணி முன்மொழிஞ்சு கையெழுத்து போட்டதே கமல்ஹாசன் அவருக்கு வந்து விஷால் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் விஷால் பண்ணுற தவறு எல்லாத்தையும் அவர் ஆதரிக்கிறான்னு சொல்ல முடியாது முடியாது அவர் சொல்கிறது வந்து தீரை விசாரிங்க விஷால் மேலே தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது அதனால் அவர் கமல் சொன்னதில் தப்பெல்லாம் தப்புன்னு தோணலை பாரதி ராஜா வந்து இளையராஜாவை சப்ரஸ் பண்ணுறதுக்காக சுற்றி வளர்ச்சி பண்ணுறாங்கன்னு இல்லை இது பாரதிராஜா வந்து பின்னாடி பின்னாடிதான் இருக்கிறவழிய முன்னாடி வந்து ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் நிறையா இருக்காங்க எஸ் வி சேகர் போன்ற நபர்கள் அதான் சொல்ல திரும்ப திரும்ப எஸ் வி சேகர் வந்து கடந்த ஒரு ஒன்னேமு முக்கால் வருஷம் ஆச்சு எஸ் வி சேகர் வந்து எத்தனை இடத்துல வந்து அவர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வியாபார ரீதியாக அல்லது நம்ம பைரசி வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்துக்கு அப்படி எங்கே குரல் கொடுத்துக்கிறாரு எங்கே வந்து ந இறங்கி பண்ணியிருக்கிறாரு இப்போ நிர்வாகம் வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தவங்க பெரிய ஆட்கள் பண்ணணும் இல்லை இப்போ நான் வந்து ஒரு தனி உறுப்பினர் நான் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பைரசிக்கு இறங்கி பண்ணியிருக்கேன் என்னால் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ப ஒரு ஒரு பழம்பெரும் தயாரிப்பாளர்கள் அனுபவசாலிகள் அவங்க நினச்சிருந்தால் எவ்வளோ பண்ணியிருக்க முடியும் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா த திரைப்பட தயாரிப்பாளர்கள் நிலமை வந்து இவ்வளோ கேவலமாக போயிருக்காது உண்மையிலேயே வந்து இப்போ கேவலமாக இருக்குது பட் இனிமேல் இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷம்தான் இந்த வியாபார முகம் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு ஒரு படத்துக்கான வருமானம் வந்து தேட்டர்லேருந்து பதினஞ்சுட்டு இருபது தான் தேட்டர் வருமானம் மற்ற வருமானம் எல்லாமே வேறு வேறு அவன்யூஸ்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது விஷால் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்து கோரிக்கைகள் ஒன்றுத்தையும் நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டிங்க நடிகர் சங்கத்துலேயும் போனதுலேருந்தே பிரச்சனை அதே மாதிரி தயாரிப்புகள் நடிகர் சங்கத்தில் வந்து நம்ம அதை பற்றி பேசக்கூடாது ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு பில்டிங் வந்து வளர்ந்து இருக்கே இது எப்போ பண்ணாங்க இல்லைகள் இருக்கு அதே ஜே கே உட்பட நிறைய பேர் தான் வந்து அவர் நடிகர் சங்கத்துல வந்து அவர் வரணும் பொறுப்புக்கு வரணும்னு பாடுபட்டவங்க அவங்களே இப்போ எதிராக தான் நின்றுட்டு இருக்காங்க நன்றி திரு கசாலி சார் ரெண்டு நாளா நடந்து வர அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல என்ன பிரச்சனை அதே மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதை தீர்வு காண்றதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் செய்ய போறாங்க அப்படின்றதே சொல்லியிருக்கீங்க இதை நேர்கள் நேர்கிட்ட நிச்சயமாக கொண்டு போவோம் நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்